குருங்காலீஸ்வர் கோயிலில் கோயம்மேட்டில் இருக்குங்க கோயில். அங்கே வந்து பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்க வயசானவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நம்ம இட்லி சாம்பார் செய்ய போகிறோம். பருப்பு இல்லாமல் சாம்பார் ஒரு 20 பேருக்கு தக்கன செய்ய போகிறோம். பாருங்க, இன்னைக்கு குருங்காலீஸ்வர் கோயிலில் வந்து நான் அன்னதானம் பண்ணுறேங்க. இது வந்து மாதம் மாதத்தில் 2 முறை நான் பண்ணுவேன். லாக்டவுனுக்கு அப்புறம் நான் பண்ணவே இல்லை. 6 மாதமாச்சு உள்ளே நம்மளையும் சேர்த்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வாடி தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வயசானவங்களுக்கு பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்களுக்கு தான் நம்ம செய்கிறோம். அவங்க ஒரு 20 பேர் அவங்களே இருக்கிறாங்க அங்கே. ரெகுலராக நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. உங்களால் முடிஞ்சது நீங்களும் எதனாச்சும் செய்யுங்க. இப்போ அவங்க நம்ம எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது செஞ்சால் தான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லது. எதனால் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன்னா, 4 பேர் என்னை பார்த்து நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ணணுன்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணலாம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.